டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் போயிருந்தேன். சரி, மதுரை வாயில் வரைக்கும் வந்தவன் வானகத்தில் ஓப்பன் பண்ணியிருக்க கோடை கொண்டாட்டம் போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி, ஏன்னா நிறைய ரீல்ஸாக பார்த்தோம். சரி, எல்லாம் பயங்கரமாக எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, நாமளும் போயிட்டு எப்படி இருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே போயிருந்தேன். இந்த ஊரை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகிறவங்க போகாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா போகலாமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவு வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான் இந்த இடத்துக்கு போயிட்டு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன இருக்குது எல்லாமே நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் கொடுத்தேன், அதுக்கு ஒரு 30 ரூபா செலவாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போகிறதுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 100 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒர்த்தான இது பார்த்தீங்கன்னா அந்த மீன் இது மட்டும்தான். ஏன்னா அந்த மீன் அக்யூரம் வந்து நிறையா இடத்துல வச்சுருக்காங்க, நிறையா ஃபிஷ் டேங்க் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு இந்த 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் உள்ளே நம்ம போக ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோட டைமிங் ஓப்பன் டைமிங் பார்த்தீங்கன்னா 3 to 10 நினைக்கிறேன். நான் போன டைமிங் ஒரு 5 o'clock இருக்கும், அந்த மாதிரி டைமில் போயிருந்தேன். அந்த மாதிரி டைமில் மட்டும் தயவு செய்து யாருமே போயிடாதீங்க, எல்லாருமே 6 மணிக்கு மேலே போங்க. நான் போன டைமில் எதுவுமே ஓப்பன் ஆகலை, கடையும் சரி அந்த ரைட்ஸும் அவ்வளோ ஓப்பனே ஆகலை. இங்கே மெயின் திங்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் வச்சு ஒன்றுமே நீங்கள் வாங்க முடியாது. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டுக்கு 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த கார்டில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி எது வேணுமோ எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கேஷ் கொடுத்து எதுவுமே வாங்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒன்றுமே கிடையாது அந்தளவு பெருசாக சொல்கிற அளவுக்கு. உள்ளே ரைட்ஸும் அந்தளவு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கு வந்து மெரினா பீச்சில் இருக்க தீவு தெருலே போயிடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவு ஒஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணி விடலான்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப மனசாட்சியே லாபம் பண்ணுறீங்க. கிட்ஸ் போனீங்கன்னா